இன்றைக்கி எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா அதிரசம் தான் சுட்டிருக்கேன். இன்றைக்கி ரொம்ப நல்லா இருந்தது, செம்ம டேஸ்டியாக இருந்தது, சும்மா அப்படியே சாஃப்டாகவும் இருந்துச்சு. நான் வந்து அதுக்கு வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா, முதல்ல சுட்டதை கொஞ்சோண்டு நயன்தாரா குட்டி இருந்தா நல்லா இருக்கா அப்படின்னு சொன்னேன். கொஞ்ச நேரம் யோசித்து பார்த்துட்டு சாப்பிட்றா பாருங்கள், நல்லா இருக்கா? இன்னும் சாப்பிடவே ஆரம்பிக்கல, நல்லா இருக்கான்னு கேட்குறேன்னு அவளுடைய மைண்ட் வாய்ஸ் எனக்கு கேட்குது. சாப்பிடுமா? நல்லா இருக்காடி? இல்லை, கொஞ்சம் அங்கே எங்கேயாவது கிடக்கிறத சாப்பிட்ட பிறகு தான் நான் இதை வந்து சாப்பிட்டுட்டு சொல்கிறேன்னு சொல்லியிருக்கா. சாப்பிடு. ம், சாப்பிட்டா பார்த்தீங்களா, நல்லா இருக்கான், சூப்பராக இருக்குன்னு சொல்லியிருக்கா எங்கள் நயன்தாரா குட்டி. அதிரசம் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் அதிரசம் எப்படி இருக்குன்னு. அதிரசம் எப்போவுமே எங்களுக்கு வந்து இந்த மாதிரி மாவு மாதிரி தான் இருக்கணும். அந்த காலத்துலலாம் சுடுவாங்க பாருங்கள் அதிரசம், அந்த மாதிரி அதிரசம் தான் பிடிக்கும். இப்போலாம் வந்து ஒரு மாதிரி வளவளன்னு செய்கிறாங்க, அது எங்களுக்கு பிடிக்காது. அதனால் ஒரே டம்ளர் அரிசி, பச்சரிசி, அதுவும் ரேஷன் அரிசி தான் நான் ஊற போட்டிருக்கேன். நல்லா கழுவி நம்ம வந்து கொஞ்ச நேரம் அப்படியே ஊறட்டும் பாருங்கள். நல்லா தண்ணி ஊற்றி ஊற போட்டு இதை நான் வந்து ஃபேன் காற்றுல காய போட்டு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ மிக்ஸி ஜாரில் நல்லா அரைச்சி எடுத்துப்போம் மாவை. இப்போ பார்த்தீங்கன்னா மாவை அரைச்சிட்டேன். இந்த மாவு நல்லா அப்படியே நல்லா பட்டு மாதிரி மஞ்சிருக்குது. இதை வந்து நம்ம சலிக்க வேண்டிய அவசியம் இல்லை, அப்படியே ஒரு பாத்திரத்தில் கொட்டி அமுக்கி வச்சுக்கலாம். அப்போ தான் ஈரமாக அப்படியே ஈரப்பதத்தோடு இருக்கும். அதனால் அப்படியே அமுக்கி வச்சுருவோம். இப்போ அதை நம்ம திறந்து பார்த்து என்ன பண்ண போகிறோம்னா, நல்லா ஊறியிருக்கா, ஊறியிருக்கானா, தண்ணி போட்டு இல்லை, சும்மா லைட்டாக அப்படியே நல்லா மெது மெதுவாக இருக்கும் மாவு. இப்போ நம்ம வந்து பாவு எடுத்துப்போம். அதுக்கு வந்து வெல்லம் வந்து நான் அதே மாதிரியே ஒரு டம்ளருக்கு முக்கா டம்ளர் வெல்லம் எடுத்திருக்கேன் கரெக்டாக. ஏன்னா ஒரு டம்ளர் வந்து கால் கிலோ, நான் வெல்லம் வந்து 200 எடுத்திருக்கேங்க. அது வந்து 250 அரிசினே வச்சுப்போம். இப்போ வந்து 200 கிராம் இது வெல்லம் எடுத்து நல்லா பாவு காய்ச்சலாம். அந்த மாதிரி இந்த வெல்லத்தில் வந்து கல் மண்ணெல்லாம் எதுவுமே இருக்காது. இது வந்து 1 கிலோ வந்து 85 ரூபா இந்த வெல்லம். இப்போ சாதா கடையில் பார்த்தீங்கன்னா 50 ரூபா 48 ரூபா தான் வெல்லம் 1 கிலோ. நான் வந்து இது வந்து 85 ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்தேன். இதில் கல்லுலாம் ஒன்றுமே இருக்காது. அதனால் நம்ம வந்து பாவு எடுத்து மாவை இதிலே போட்டு கிளறி வச்சுக்கலாம். ஏன்னா தனியாக வடிகட்டணும், அந்த மாதிரி வெல்லம் வாங்கிட்டு வந்தால் நம்ம தனியாக வடிகட்டணும். அதனால் நான் இப்படி வாங்கிட்டு வந்து நல்லா பாவு எடுத்துருக்கேன் பாருங்கள். நல்லா பொங்கி வருது பாருங்கள் பாவு, நல்லா பார்த்தா தெரியும் வெல்லத்தோட கலரே உங்களுக்கு தெரியும். கலர் வந்து நல்ல ஒரு கலராக இருக்குது பாருங்கள். வெல்லம் நல்லா கிளறுவோம். பாவு எடுக்கிறது தான் பெரிய விஷயம். தண்ணியில் போட்டு பார்ப்போம், பாவு கரையுது, பாவு ரெடி ஆகல. அப்போ இன்னும் நல்லா கிளறுவோம், நல்லா கிளறிட்டுக்கிட்டே இருப்போம். நயன்தாரா குட்டி நினச்சிட்டே இருக்க, அம்மா அதிரசம் சுட்டு தருவாங்க அப்படின்னு. எனக்கு என்ன பயனா, பாவு எடுக்கிற வேலையில் வந்து நமக்கு இப்படியே சொதப்பலாகிட போகுது, திருப்பியும் அதிரசம் வந்து சொதப்பலாக போயிட போகுது. ஏன்னா ஏற்கனவே முறுக்கெல்லாம் வந்து ஒழுங்காக வரலை, பிரிஞ்சு பிரிஞ்சு போயிடுச்சு. அது மாதிரி அதிரசம் பிரிஞ்சிடணும்னு எனக்கு ரொம்ப பயம். இப்போ பார்த்தீங்கன்னா பாவு கொஞ்சம் கரெக்டாக இருக்குது. கீழே அப்படியே அடியில் ஒட்டிடுச்சு பாருங்கள். அதை அப்படியே நம்ம எடுத்தோம்னா அப்படியே நூல் மாதிரி அப்படியே உருண்டையாக திரட்டி வந்துடும். அப்போ பாவு ரெடி ஆகிடுச்சு. இப்போ இன்னும் கொஞ்சம் லைட்டாக கிளறி விட்டுக்கிட்டு இருந்து நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இன்னும் கொஞ்சம் அப்படியே கிளறுவோம். இன்னும் ஒரு தடவை இருந்தாலும் மனசு கேட்கல, கரெக்டாக ஆகிடுச்சிங்க. அவ்வளோதான், பாவு வேலை முடிஞ்சிடுச்சு, அடுப்பு ஆஃப் பண்ணிவிடுவோம். இப்போ ஆஃப் பண்ண பாவில் மாவு எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக கொட்டி கிளறி விடுவோம். கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே கொட்டுவோம் மாவை, எல்லாத்தையும் ஒரடியே கொட்டக்கூடாது, கொஞ்சம் கொஞ்சமாக கொட்டி அப்படியே கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். நல்லா அப்படியே கட்டி முட்டி இல்லாமல் கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். இருக்க மாவு எல்லாத்தையுமே அப்படியே போட்டுடுவோம். எல்லா மாவுமே போட்டு நல்லா கிளறி விட்டுகிட்டே இருக்கோமா. முன்னாடி காலத்துலலாம் வந்து பாவு வந்து ஊற்றி 2 நாள் 1 நாள் அப்படியே இருக்கும். ஆனால் இப்போலாம் அப்படி இல்லை, உடனே செஞ்சிடலாம். இப்போ கரெக்டாக ஆகிடுச்சு. நான் வேறு பாத்திரத்தில் அந்த மாவை எடுத்து தனியாக வச்சு மூடி போட்டுட்டேன் கொஞ்சம் நேரம் எண்ணெய் சூடாகிற வரைக்கும். அதுக்கு வந்து 1-2 ஸ்பூன் நெய் போட்டுக்கலாம். அந்த மாவில், அதிரச மாவில் 2 ஸ்பூன் நெய் போட்டு நல்லா கலக்கிக்கலாம் பாருங்கள். இப்போ அதை வந்து நம்ம ரவுண்டு ஷேப்பில் தட்டி நம்ம எண்ணெயில் போட்டுருவோம். கொஞ்சம் தள தளந்தான் இருக்கும்.
இப்போ அதிரசம் ரெடி ஆகிடுச்சு. எண்ணெயில் பார்த்தீங்கன்னா நல்லா கொஞ்சம் முருகலாகவும் ஆகக்கூடாது, ரொம்பவும் வெந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது. அப்படியே அரிசி மாவு மாதிரியே இருக்கணும். அதை நம்ம அப்படியே சூடோடு எடுத்து அதை நம்ம தட்டில் வச்சுருவோம். ரொம்ப முருக விடக்கூடாது. இந்த மாதிரி அதிரசம் தான் பிடிக்கும் எப்போவுமே. இந்த மெல்லிசாக இருக்க அதிரசம்லாம் எங்கள் வீட்டில் யாருக்கும் பிடிக்காது. நானும் சாப்பிட்டதில்லை. கொஞ்சம் மொத்தமாக இருக்கணும் அதிரசம்னா. மொத்தமான அதிரசத்தை அப்படியே தட்டில் எடுத்து போட்டோம்னா அவ்வளோதான் அதிரசம். இதுக்கு இன்னும் ஒரு பெரிய வேலை இருக்குது. வீட்டில் ஒரு கிண்ணம் இருந்துச்சுன்னா அந்த கிண்ணத்தை எடுத்து அடியில் வந்து ரெண்டு அமுக்கு அமுக்குனா அதிரசம் ரெடி ஆகிடுச்சு. எங்கள் வீட்டில் இந்த மாதிரி அதிரசம் தான் பிடிக்கும். நாங்கள் இந்த மாதிரி தான் அதிரசம் எப்போவுமே செய்து சாப்பிடுவோம். மறுபடியும் சொல்கிறேன், மெல்லிய அதிரசம் எங்கள் வீட்டில் பிடிக்காது. இந்த மாதிரி இன்னமுமே மொத்தமாக போடலாம். இருந்தாலும் நான் இது கொஞ்சம் போதும், திட்டமாக நம்ம வந்து செய்துக்கலாம் அப்படின்ற மாதிரி நான் அதிரசம் சுட்டு எடுத்துட்டேன். நயன்தாரகிட்டி அவன் எனக்கு கொஞ்சம் குடுமா அப்படின்னு கேட்டால் இருடி தரேன்னு சொல்லியிருக்கேன். இப்போது எல்லா அதிரசமே போட்டு முடிச்சிட்டேன். இன்றைக்கி வந்து கொஞ்சமாக தான் செய்தேங்க. எப்போவுமே நிறைய செய்வேன், இன்றைக்கி கொஞ்சமாக செய்தேன். ஏன்னா எப்போவுமே சில டைமில் சொதப்பலாயிடுது, அதனால் வேஸ்ட் ஆகிடுது பொருள். சரி, இது எப்படி வருது அப்படின்றதுக்காக நான் பார்க்கணும். அதனால் நல்லா வந்துடுச்சு இந்த அதிரசம். இப்போ வந்து நல்லா இருக்குது. இன்னொரு தடவை நமக்கு வேணும்னா இதே மாதிரியே கொஞ்சம் கூடுதலாக போட்டு சுட்டு தரேன் அப்படின்னு வீட்டில் எல்லாருக்கும் சொல்லியாச்சு. அதிரசம் வேலை முடிஞ்சிடுச்சு. நீங்கள் இந்த மாதிரி குண்டாக அதிரசம் செய்து சாப்பிடுவீங்களா இல்லை மெல்லிசாக தான் சாப்பிடுவீங்களான்றத கமெண்ட்ஸ் பாக்ஸில் சொல்லுங்கள். வாங்க எல்லோரும் அதிரசம் தீபாவளிக்கு சாப்பிடலாம்.